காலகட்டத்தில் காமராஜர் தேர்தலில் தோற்று போகிறார். இது அவர் கோவத்தில் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அவர் இதில் மனவாசத்தில் எழுதுற அந்த ஊரையே அறம்பாடி அரிச்சிடலாமான்னு தோணுச்சு எனக்கு. என்ன கோவம் இருக்கு, அவர் என்ன எழுதுறாரு, ஒரு ஒரு பக்தி பாட்டு, அம்பிகையே ஈஸ்வரியே ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காளின்னு ஒரு பாட்டு. அதை சொல்கிறாரு, சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரிங்கிறார். காமராஜருடைய தாயார் பெயர் சிவகாமிங்கிறதுனால, சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி, அவன் மீண்டும் கோட்டையில் ஏறுவான் அப்படின்னு அதை ஒரு மங்கள வாழ்த்தாக அமைந்த பாட்டு இந்த பாட்டு. அருமையான பாட்டு. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி, ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அக்கா தன்னன்னர தனனன்னா தனன தனனனா 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 தனனனனா ஏழைகளை ஏச்சதில்லே முத்துமாரி, நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்துமாரி, வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி, சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி, மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி, அம்பிகை ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு ஹிந்தி படத்தை கவிஞர் பார்க்குறார். அதில் ஒரு காட்சி, வனவாசம் முடிந்து அக்னி பிரவேசம் முடிந்து ஊருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு யாரோ சொன்னதற்காக மறுபடியும் சீதையை காட்டில் விட்டுவிட்டு வர சொல்லி ராமன் இலக்குவனிடத்தில் ஆணையிடுகிறான். அப்போ லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட வாதிடுகிறான், என்னென்னா இதே தான் வேலையா, அன்னைக்கு எத்தனை வருஷம்தான் அவன் காட்டில் இருப்பான், இல்லை நான் சொல்கிறேன் போய் விட்டுட்டு வா அப்படின்னு. சரி, காட்டில் விட்டுட்டு திரும்பி வந்து அண்ணனுக்கு தகவல் சொல்லலான்னு தேடினா அந்த புறத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான் ராமன். இலக்குவனுக்கு சிரிப்பு வருது, என்னென்னா நீ தான் நான் விட்டுட்டு வர சொன்னால் நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கியன்ன போது அந்த ராமன் நான் அந்த படத்தில் சொல்கிறானா, காட்டில் விட்டு விட்டு வர சொன்னவன் ராஜா ராமன், அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் அப்படின்னு சொன்னான். இந்த காட்சியை நாம் பார்த்தா கை தட்டிட்டு போயிடுவோம் இப்படி நல்லா மகிழ்ச்சியாக. கவிஞருக்கு அது ஒரு பொறியை ஏற்படுத்துகிறது. அப்போ ராமன் தசரத ராமன் கோசல ராமன்லாம் சாதாரண பேர் இல்லை, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அப்போ எழுதின பாட்டு தான் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தாயே தன் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்று வில்லை என்றும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜய ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன்லாம் சொல்லிட்டு, வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன் என்று
இந்த ராம தத்துவத்தையே கவிஞர் பெய்து படைத்த பாட்டு இந்த பாட்டு. ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி. தேவன் ராமன் எத்தனை ராமனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன். அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபம் வந்த சுந்தர ராமன். ராமன் எத்தனை ராமனடி. தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன். வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்னும் போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன். ராமன் எத்தனை ராமனடி. வம்சத்துக்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன். மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம், ராமனின் கைகளில் நான் அபயம். ராம் 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 ராம். மூணு சரணத்தில் எத்தனை ராமனை கொண்டு வர்றாரு, அதுவும் அந்த பொருத்தமாக அந்த மொத்த கதையும் நினைவுபடுத்தக்கூடிய எளிய சொற்களில் எடுத்து கொண்டு வர்றாரு, அதுதான் அவருடைய சிறப்பு. அப்பூதியடிகளினுடைய பிள்ளை பெரிய திருநாவுக்கரசை அரவு தீண்டுகிறது. அப்போ நாவுக்கரசர் பதிகம் பாடி அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தார் என்பது வரலாறு. திருநாவுக்கரசு சாமி பதிகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் எண்ண அலங்காரம் பாடுவார். அந்த குழந்தை வந்து விஷத்தில் செத்து கிடக்கும். ஒன்று குலாம், இரண்டு குலாம், மூன்று குலாம், நான்கு குலாம், ஐந்து குலாம்னு பாடுவார். வரிக்கு ஒன்று குலாம், ஒன்று குலாம், ஒன்று நாலு, ரெண்டு குலாம், ரெண்டு குலாம், நாலு, இப்படி வரும். இது என்னன்னு பல பேருக்கு புரியல. ஒரு பெரிய அறிஞர் மகாவித்வான் கோபாலையர் இருந்தாங்க, அவர் தான் சொன்னார், சமண மதத்தில் விஷத்தை இறக்குவதற்கான மந்திரம் லாம் 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 லாம்னு உரு போட்டால் விஷம் இறங்குமா, அதை இவர் சிவநாமமாக மாற்றி பாடுகிறார். அதான் தேவாரத்தில் ஒன்று குலாம், ரெண்டு குலாம், மூன்று குலாம், நான்கு குலாம்னு வருது அப்படின்னு அவர் ஒரு முறத்தில் சொன்னார். தே இந்த தகவல் எனக்கு இவர் தான் சொன்னார், நம்முடைய வைத்திலிங்கன் ஐயா. ஆமாம், இதை எடுத்து சொல்லி அதுதான் அவர் அந்த சமண மதத்தில் திருநாவுக்கரசர் இருக்கும் பொழுது கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை இப்போ நமச்சிவாயனுடைய விபூதியை வச்சு திருநீற்றை வைத்து மாற்றி அவர் பாடுகிறார் அப்படின்ட்டு. ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர். ஒன்று கொலாம் இடுவெண் தலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே அப்படின்னு போகும் இந்த பதிகள். அதனுடைய சூழலுக்கு கவிஞர் எழுதுகிற பாட்டு இது. மக்களுக்கு நேரடியாக அந்த காட்சி புரியணுங்கிறதுக்காக நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உன்னை நல்லதென்று சொன்னவர் யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. அதோட சொல்கிறாரு, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினிலே நஞ்சு கொடுத்தாய், பெயருக்கு தகுந்தாற்போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு என்று ஒரு உணர்ச்சிமயமான பாடலை கவியரசர் அந்த சூழலுக்கு எழுதி கொடுத்தார். ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய்,
பால் உண்ட சுவை மாறும் உன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய். அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை 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 வாழவிடு. ஏழு முறை வந்திருக்கு இந்த நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு. ஒரு பெரியவர் சொல்கிறாரு, விஷம் இறக்கும்போது எல்லா சக்கரத்துலேருந்தும் இறக்கணும். ஏழு சக்கரம் இருக்குல்ல மொத்தம், அதில் எல்லாம் ஒன்று ஒன்றா இறக்கணும் அப்படின்ட்டு. அப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி அப்படி நினச்சி மகாதேவனையா இசையமைச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லணும், தமிழில் சொல்லணும்னு ஒத்து வரும் பொழுது இப்பேற்பட்ட உண்மைகள் தானதில் தான் இதை எண்ணி உங்களுக்கு பாடி காமிச்சிடணும். சங்கம மருந்தோறும் முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதி நிலானை, சங்க புலவர்த்தம் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதி நிலானை, மஞ்சள் குங்கும மஞ்சள் நிறைந்த சங்கரி மீதி நிலானை, மாதொரு பாகம் மாதொரு பாகம் சூடிய நாக பாம்பே உண்மேலானை, தேவன் மீதில்லானை அவன் திருவடி மீதில்லானை, திருமறை மீதில்லானை என் திருநாவின் மேலானை, பண்மேலானை சொல் மேலானை என் மேலானை உண்மேலானை. இதில் திருநாவுக்கரசராக தோன்றுவதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காஞ்சிக்கு சென்று காஞ்சி மகா பெரியவர்னுடைய பாவனைகளை பார்த்து அதற்கேற்ப ஒப்பனைகளை அமைத்து கொண்டார் என்றும் சொல்லுவார். அவருக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அந்த வேடத்துக்கு அப்படின்னு. அது மட்டும் காஞ்சி பெரியவராக இல்லாமல் இருந்தால் நான் மாற்றி சொல்லியிருக்கக்கூடும். ஆமாம், ஏன்னா இப்போ அந்த படத்தை காஞ்சி பெரியவருடைய அந்த படத்தை முழுக்க முழுக்க அந்த தாடியோடு இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும் பொழுது அப்படியே நமக்கு அந்த திருவுருச்செல்வருடைய காட்சி, நமக்கு திருநாவுக்கரசருடைய காட்சி வருகிறது. அபிராமி அந்தாதியில் கண் முன்பு நிலவு தோன்ற வேண்டும் என்று அம்பிகையை உபாசித்து அபிராமி பட்டர் பாடிக்கொண்டே வர 79வது பாடல் பாடுகிறார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதஞ்சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழிகிடக்க பழிக்கே உடன்று வெம் பாவங்களை செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே அப்படின்னு பாடுற போதுதான் அம்பிகை தோன்றுகிறாள். தன் தாடகத்தை கழற்றி வானிலை வீச அது நிலவாக ஒளிர்ந்தது என்பதை நாம் ஒரு 350 வருஷம் முன்னால் நடந்த ஒரு சம்பவம், செப்பேட்டு பதிவுகள்லாம் அதுக்கு இருக்கின்றன. அந்த காட்சிக்கு கவிஞர் பதவியை ஒரு பாடல் எழுதுகிறார். அது அபிராமி அந்தாதியே ஒரு தொகையராக வச்சு தொடங்கும். மணியே மணியின் ஒளியே நந்தாதி தேர்ந்தெடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா? மணியே மணியின் இல்லை, அது கொஞ்சம் ஒரு அம்பிகை வர்ணிக்கிற பாட்டுங்கிறதுனால எடுத்திருக்கலாம், வேற காரணம் இருக்கான்னு தெரியல. அப்போ அவர் சொல்றார், சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, நில்லடி முன்னாலே மூடு நிலவினை காட்டு உன் கண்ணாலே. அந்த 101 பாட்டு அவர் பாடிய தாத்பரியம் ஒரு 4 வரி பல்லவியில் கவிஞர் வச்சிருவார். இன்னொன்று, கவிஞர்கிட்ட ஒரு பெரிய இயல்பு என்னென்னா பழைய இலக்கியங்கள் சில வரிகளை அப்படியே பயன்படுத்துவார். அது 300 வரிகளை பொன்னே போல் போற்றுதல், அது அதில் என்ன விளையாட்டுனா அது எங்கே அவர் வரி அவங்க வரி முடியுது எங்கே இவர் வரி தொடங்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. செங்கையில் வந்து இதில் குற்றால குரல் எடுத்து வைப்பார், செங்கையில் வந்து கலின்கலன் என்று சிலம்பு அந்த பாட்டு சொல்கிறப்போ திடீர்னு இவர் வந்துடுவார், மலர் பங்கையமே உன்னை பாடிடும் பிள்ளை முன் நிலவு எழுந்தாட அப்படின்னு கவிஞர் வந்து அதுக்கு குற்றால குரவஞ்சிக்கு இணையாக ஒரு வரி அதில் அவர் பெய்து அந்த பாட்டை மேலெடுத்து செல்வார். அப்படி ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு.
மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனை மணிப்புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே சொல்லடி அபிராமி செங்கையில் வண்டு கலிம் கலிம் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உனை பாடிய பிள்ளை முன் இலவு எழுந்தாட விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ. எப்படி நம்ம திருவள்ளுவருக்கு சிவாஜி கணேசன் நினைத்தோமோ அது மாதிரி இந்த பாட்டுக்கு எஸ் வி சுப்பையா அபிராமி பட்டராகவே மாறி தன்னுடைய நடிப்பை அங்கே வெளிப்படுத்தி இருப்பார் அதையும் நாம நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு இன்னொன்று இந்த ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கன்றி எனக்கு இல்லை மாதிரி தான் இங்கேயும் வருதில்ல இந்த பாட்டிலையும் வந்து இது என்ன காப்பாற்றலைன்னா அது உனக்கு தான் பழிங்கிற சொல் இங்கேயும் வருகிறது. அப்புறம் இந்த சோதனை உனக்கல்ல சோதனை உனக்கல்ல எனக்கல்ல உனக்கல்ல ஓன்றார் பாருங்க. இன்னொன்று இந்த நில்லடி முன்னாலே அந்த அந்த பிடிச்சு நிறுத்தி வரம் கேட்குற அந்த அந்த வீரம் பாரதிட்டேந்து வருது இல்லை நின்னை சில வரங்கள் கேட்டேன் இவை நேரே இன்று எனக்கு தருவான் இல்லை அப்படி நிறுத்தி வச்ச வரம் கேட்கிறேன். ஒரு சூழலுக்கு எழுதிய பாடல் அதில் ஒரு 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 வரியில் கண்ணதாசன் எப்படி ஒரு ரசாயன வித்தை செய்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு என்றால் அந்த காலத்தில் இசையின் இரண்டு குரல் அழகினுடைய இரண்டு ராஜர்களாக இருந்த சௌந்தரராஜனும் சீர்காழி கோவிந்தராஜனும் இணைந்து பாடிய பாட்டு இந்த பாட்டு. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஒரு பாட்டு. அந்த காட்சியின்படி பார்த்தால் ஒரு பெரியவர் ஒரு துறவி கண்ணனை பூசித்து கொண்டிருப்பார். இனி நமக்கு வழி இல்லை செத்துவிடலாம்னு கடலில் குழந்தையோடு விழப்போகிற போது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்புங்கிற அந்த குரல் கேட்டு வருகிறார்கள். அந்த பக்தியிலே அவர்கள் கரைகிறார்கள். அந்த குழந்தைக்கு மறுபடியும் குரல் வரணும்னு கேட்குறாங்க. இதான் சூழ்நிலை. கவிஞர் எழுதுகிறாரு, கருணையனும் கண் திறந்து பார்க்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து காக்க வேண்டும் பாட வேண்டும். இப்போ பாருங்க, கனிமழலை குரல் எடுத்து பாட வேண்டும் இல்லை குரல் கொடுத்து பாட வேண்டும். என்ன தெரியுமா அர்த்தம், இந்த குழந்தைக்கு குரல் போயிடுச்சு கண்ணா நீயும் குழந்தை தானே உன் குரலை கொடுத்து பாட வைடான்னு அர்த்தம். அதுக்கு இந்த குரல் எடுத்துக்கும் குரல் கொடுத்துக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை கவிஞர் இதான் ரசாயன வித்தைன்னு சொல்கிறேன். எப்படி குமரகுருபரருக்கு நாவிலே முருகப்பெருமான் ஓம்காரம் சடாட்சரத்தை எழுதி அந்த குழந்தை பாடியது அதுபோல கருணையனும் கண்டிறந்து காக்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து உனக்கு இருந்த கனிமழலை குரலை இந்த பிள்ளைக்கு கொடுத்து நீ பாடவை என்கிற ஒரு பிரார்த்தனையாக இந்த பாடல் அமைகிறது. இந்த நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்பது பாரதியாருடைய வரி. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இவர் வச்சார் பாருங்க அதுக்கு இணையா, நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. என்ன ஒரு கற்பனை. இன்னொரு பாட்டிலையும் வைப்பார் அவர், தர்மம் தலைகாக்கும் பாட்டில் அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு. பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான்
கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம், சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம், சந்நிதானம் கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா, கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா, கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், எங்கள் கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கன்னித்தமிழ் ஏட்டுக்குள்ளே கண்ணதாசன் பாட்டுக்குள்ளே சந்தமென்று வந்து நிற்பான் ஒருவன், அவனை கண்டுகொண்டால் அவன்தான் இறைவன். எனவே கவியரசர் கண்ணதாசனுடைய நினைவுகளை, அவருடைய படைப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.